இன்னைக்கு வந்து பேரன்பு நல்லா இருக்கு, மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு தியேட்டர்ல சிறு படங்களுடைய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ரெக்கர்ஸ்ல சர்வம் தாளமையமும் பேரன்பும் வந்திருக்கு. தயாரிப்பாளர் தங்க தலைவர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. துப்பறிவாளனா இருக்காரு அவரு, அவர் வந்து இரும்பு திரை கொண்டு அடக்கிறாரு, என்னென்னமோ செய்யறாரு. ஒரு தமிழ் ரெக்கர்ஸ் கண்டுபிடிக்கலாம்ல இத்தனை வருஷத்துல, அதுதானே பதவிக்கு வந்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு என் படம் வர்றப்ப ராக்கர்ஸ்ல படம் வந்துருச்சுன்னா நான் எங்க போய் நிக்கிறது? இந்த இயக்குனர் சங்கமும் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் தானே அதை என்னை காப்பாத்தணும். சின்ன படம் எடுக்கிறது அவ்வளவு பயம், அவன் ஏன் தியேட்டர் போய் பாக்கணும்னு நினைக்கிறான்? பெரிய ஹீரோ, ஏழு ஹீரோ படங்கள் மட்டும் சிறப்பா போயிட்டு இருக்கும், அதனால எல்லாரும் அமைதியா இருக்கிறான். நம்ம முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரியே அவ்வளவு மோசமா இருக்கு. கிளிக் பண்ணி பாக்குறேன், 91% பேரன்புக்கு, அவ்வளவு ரிவ்யூ. தமிழ்ல இருக்கிற உலகத்துல இருக்க எல்லா டேரக்டரும் பேரன்பை பாராட்டியாச்சு. தியேட்டருக்கு போ ராக்கர்ஸ்ல வந்துச்சுன்னா யார் தியேட்டருக்கு போய் பாப்பா? சிறு படங்களுடைய நிலைமை இதுதான், உண்மை. இதை மறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏங்க தெலுங்குல படம் வரல? தமிழ் ரெக்கர்ஸ்ல KGF-ங்கிற படம் வரவே இல்லை. மலையாளத்துல ஒரு படம் வரல. எந்த லாங்குவேஜ்ல இல்ல, ஏன் தமிழ் ரெக்கர்ஸ் கண்டுபிடிக்க முடியல? சோ கண்டுபிடிச்சு நீங்க அமைதியா இருக்கீங்களா? என்னதான் நடக்குது முதல்ல எனக்கு தெரிஞ்சாலும், என் வீட்டுல தீப்பத்தி எரிய போகுது, நான் எரிய போறேன் என் படம் வர்ற அன்னைக்கு. என்னுடைய படம் தோல்வி, இங்க இருக்க கட்டமைப்பால் நடக்க போகுது, அதையும் மீறி நான் ஜெயிக்கணும். இவ்வளவு ஆள் எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு, அப்புறம் என்னுடைய தோழனுக்காக இளையராஜன் ஃபங்க்ஷன் நடத்தணும். நம்ம இனிமேல் நலிந்த கலைஞருக்காக நீங்கள் இளையராஜ ஃபங்க்ஷன் நடத்தணும். நாளைக்கு ரமான கூப்பிட்டு நீங்கள் நடத்தணும். நான் நலிவடைஞ்சிருவேன்ல. சிறு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள், தயாரிப்பாளர் நலிவடைஞ்சா டைரக்டர் நலிவடைஞ்சிருவான். கண்டிப்பாக நம்மளுக்கு விஜயோ அஜித்தோ காலேஜ் கொடுக்க போகிறதில்ல, மிஸ்கின் சாருக்கோ எனக்கோ கொடுக்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் ஒரு புதுமுகத்தையோ ஒரு நாள் ஒரு சிறு ஹீரோ வச்சு தான் பண்ணுவோம். ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஷட் டவுன் பண்ணுங்க தமிழ் இண்டஸ்ட்ரியே, முதல்ல இதை கண்டுபிடிங்க. மாலில் 1 ஹவருக்கு 40 ரூபா, ஒரு பைக் பார்க் பண்ணால், கார் பார்க் பண்ணால் 120 ரூபா, ஒரு கார். இதை தான் இதெல்லாம் அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. முழு வேலையில் இருக்கிறவங்க தயவு செய்து தலைவர் பதவிக்கு வரவீங்க, இல்லை அந்த வேலையை செஞ்சு முடிங்க. அதை செய்யாமல் நீங்கள் எதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒழுங்காக துப்பறீங்க. இப்போ ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. என் வீடு தீப்பற்றி எரிய போகிறது, எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போது நான் பிடில் வாசிக்க தயாராக இல்லை. எனினும் பொதுநலன் கருதி மாபெரும் வெற்றியடையன் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வசந்தபாலன் இ ஸ்பீக்ஸ் ட்ரூத், நல்லா ரொம்ப அருமையாக பேசினார். அப்போ என்னுடைய தம்பியை திட்டினாரு துப்பறி வாழ்ன சார். நாங்கள் துப்பறிவாளன் படம் பண்ணும்போது எனக்கு தெரியும், அவன் வந்து முத இதை சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன் அவனுக்கு. ஆக்சுவலாக அடுத்த படம் தருவான் அப்படிங்கிறக்கா கிடையாது. நாங்கள் துப்பறிவாளன் டைமில் தான் வந்து ஒரு 3 மாதம் அந்த பதவிக்கு அவன் வந்தான், தம்பி நானும் வந்திருந்தேன். பட் நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் அந்த கயவர்களை, அந்த தமிழ் ராக்கர்ஸை பிடிக்கிறதுக்காக ஒரு 4-5 மாதம் நாங்கள் இரவு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் சார். நான் சத்தியமாக, எனக்கு வந்து தெரியல, நான் உண்மை தான் சொல்கிறேன். இன்றைக்கும் அவன் பிடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். பிடிக்க முடியாத திருடர்களை, திருடர்கள் வந்து ரொம்ப இயற்கையாக, எப்படி இயற்கையில் வந்து ஒரு மரம் எப்படி இருக்கோ, எப்படி ஒரு பறவை இருக்கோ, அது மாதிரி திருடர்களும் இருப்பாங்க. இன்னைக்கு வர இளைஞருக்கு நான் வந்து 2 நாளைக்கு முன்னாள் முந்தா நேற்று நைட்டு ஒரு இரவு ஃபுல்லாக வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினேன். ஒர்க் ஷாப் நடந்தால் தமிழ் ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணணும், ஒரு ஒர்க் ஷாப் நடத்துக்கணும், சரி ஒரு ஒர்க் ஷாப் நடத்தலாம் அப்படின்னு. என்ன டைட்டில் வைக்கலாம்? இருட்டரில் முட்டு குத்த மாதிரி ஒரு டைட்டில் வைப்போம்டா, உடனே வந்துடுவாங்க உள்ள அப்படின்னு. எப்படி சினிமாவில் காட்சியை எழுதுவது, அதை எப்படி ஷார்ட்டாக பிரிப்பதுன்னு வச்சேன். வந்துட்டாங்க, அப்படியே ஒரு 300 பேர் வந்துட்டாங்க. இந்த குழந்தைங்களை வந்து சினிமாவுக்கு வரது வந்து ரொம்ப ஆசை, எப்படியாவது சினிமாவில் போயிட்டு சாதிச்சிடணும் அப்படின்ட்டு. சினிமா அப்படின்னா ஒரு பெரிய சாதனை களம் மாதிரியே ஆகிட்டு வருது. ஆக்சுவலாக சினிமா வந்து ஒரு கதை சொல்லும் இடம். சினிமா வந்து சொல்லப்போனால் திருமுருகன் காந்தி தான் நாங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் வேறு தளத்தில் இயங்கிக்கிருக்கார், நாங்கள் வேறு தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் நேராக உண்மை சொல்கிறார், நாங்கள் பொய் மூலியமாக உண்மை சொல்கிறோம். வீட்டெல் லைஸ் 24 lies per second. ஸோ அது எங்களுடைய போய் ஒரு புதின மூலமாக நாங்கள் வந்து ஒரு உண்மையை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்கோம். ஏன்னா மக்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க, ஏதோ மயக்கி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு 200 பேர் அடிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஹீரோ, வேறு வழியே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அடிக்க ஆசைப்பட்றோம். இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே கடன் வாங்கியிருப்போம், இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே வருத்தப்பட்டிருப்போம். ஐயோ யார் கடன் வாங்காமல் வாழ முடியுது, கடன் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். பெரும் நன்றி. நான் திரைப்ப பத்திரிகைக்காரன் சொல்கிறது வந்து பேரன்பு படத்தை வந்து ரொம்ப பாராட்டி இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கீங்க. மக்கள்னா தியேட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி என் நண்பன் ராம் செய்த ஒரு மகா உன்னதமான ஒரு படைப்பு பேரன்பு. பேட்டையை ஓடணும், விசுவாசமும் ஓடணும், பேரன்பு பெருசாக ஓடணும். ஒரு பேட்டையோ ஒரு விசுவாசமோ நம்மளுக்கு வந்து கேளிக்கை கொடுக்கும், நம்மளை வந்து ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணும். ஆனால் ஒரு பேரன்பு தான் நம்ம வீட்டு குழந்தைய, நம்ம வீட்டு குழந்தை 10 வயசு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, பக்கத்தில் ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டு இருக்குது, நீ ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே 1/2 hour அந்த சிலந்தையோ அந்த குழந்தையோட விளையாடணும் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை பேரன்பை பார்த்தா மாதிரி சொல்ல சொல்லுங்க. பேரன்பு தான் என்னை மாற்றும், பேரன்பு தான் என் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள சொல்லும், பேரன்பு தான் நான் ரோட்டில் யாராவது ஸ்பாஸ்டிக் சைல்டு போனேன்னா பத்திரமா நான் போய் பத்திரமா கூட்டு ரோடை கிராஸ் பண்ண சொல்லணும். ஒரு மகா உன்னதமான படைப்பும் கலையும் மனிதனை மாற்றும், மனிதன் நிற்க சொல்லி சிந்திக்க வைக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேரன்பு வந்து நான் எத்தனை பேர் இங்கே பேரன்பு பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, தயவுசெய்து பாருங்கள் சார். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நல்ல படைப்பு ஸ்லோவாக தான் இருக்கும், பாட்டி ஸ்லோவாக தான் நடப்பான்.
அம்மா மெதுவாக தான் வந்து சாப்பாடு போடுவாங்க. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது சார். இதை வந்து பார்த்து என்ன சார் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், வருஷத்துக்கு 365 படம் பார்க்குறோம், எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. பார்த்துட்டு என்ன வீட்டு கட்டு போனீங்க, என்ன உங்கள் பொண்ணிட்ட சொல்ல போகிறீங்க, என்ன உங்களுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, எந்த தர்மத்தை நீங்கள் மகத்து சொல்ல போகிறீங்க? பேரன்பு தர்மமான படம், பேரன்பு தர்மத்தை நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து நிச்சயமாக நீங்கள் யோசிங்க. ஏன் இந்த படத்தை எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன் வந்து ஒரு பத்திரிக்கை எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த படம் மிகச்சிறந்த படம், இது கொண்டாட வேண்டிய படம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு மக்கள் வந்து பார்க்கணும். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே வந்து ஆல் திஸ் சேஞ்ச் வில் கம் அவுட் ஒன்லி இஃப் த பீப்புள் ஸ்டாப் அண்ட் திங்க் வாட் தேர் டூயிங். பெரிய கடமை, அதாவது இந்த திருட்டுத்தனம், இந்த வட்டி இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் யார் ஒரு மேடை போட்டு நாங்கள் பேசுகிறோம், ஒரு மக்களுக்கு தெரியாததான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம், நடந்து போய்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும், நம்மளுக்கு செல்ஃபிஷாக என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி போய்கிட்டே இருக்கோம். வி ஹவ் டு ஸ்டாப் தட். வீட்டில் ஒரு மரம் இருக்கணும். ரீசெண்டாக ஒரு கவிதை படித்தேன், அந்த மரங்கள் வெட்டப்பட்டு விட்டன, பறவைகளையும் காணாமல் போய்விட்டது அப்படின்றோம். நம்ம பக்கத்தில் இருக்க கொடுமை நடந்துக்கு இருக்கும்போது நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா எல்லாமே அழிஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு கலைப்படைப்பாக தான். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் பாட்டிகளே கிடையாது. பாட்டிகள்லாம் டிவி பார்த்துக்கிருக்காங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. பாட்டிங்களாம் டைமே இல்லை, எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, பெடிக்கியூரும் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு யாராவது வந்து ஒரு நைட்டு படுக்கும் போது ஒரு குழந்தைக்கு யாராவது ஒரு பாட்டி இன்றைக்கி இந்த ஊரில் எந்த ஊரில் கதை சொல்கிறான்னு தெரியவே இல்லை. அப்பா அம்மா ரொம்ப டயர்டு, அப்பா காலைல ஆஃபீஸ்க்கு போயிட்டு அது போயிட்டு வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே படுத்துறாரு, அம்மா படுத்துறாங்க. காலைல 6 மணிக்கு அந்த குழந்தைக்கு மாரல் யார் சொல்லித்தரான்? குழந்தைகளுக்கு இன்றைக்கி மாரல் யார் சொல்லித்தரான்? ஒரு சமூகத்திற்கு யார் மாரல் சொல்லித்தரான்? இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்யக்கூடாது, இதுதான் தர்மம், இது தர்மம் அல்ல, இது அன்பு, இது அன்பு இல்லைன்னு யார் சொல்லித்தரா? கதைகள் தான் சொல்லி கொடுத்துச்சு. இந்த கதைகள் எங்கே போச்சு? காணாமல் போச்சு. ஏன் காணாமல் போச்சு? அந்த கதைகளை ரெப்ரசன்ட் பண்ண அதை சொல்ல கடமைப்பட்ட பெரியவர்கள் இன்று பெரியவர்களாக இல்லை. இன்றைக்கி வாழ்க்கை சூழல், வாழ்க்கையினுடைய வேகம் அவங்கள வந்து சொல்ல விட்டுருச்சு. குழந்தைங்க, நான் போனேன் இப்போ வந்து 1 மாதம் நான் வந்து கனடாவில் இருந்தேன், ஒரு 5 பேர் வீட்டுக்கு போனேன். 5 பேர் வீட்டுக்கு போனால் 5 பேர் வீட்டுக்களை வந்து ஹாய் இந்த மிஷ்கின் மாமாடேன்றாங்க, ஹாய் அப்படின்னு டிவி பார்க்குறாங்க. ஏன்னா அவெஞ்சர்ஸ் பார்க்குறான். என்னென்னா எனக்கு சந்தோஷம், அப்படியே அவன் அவெஞ்சர்ஸ் தான் பார்க்குறான், அங்கேயும் கதை தான் பார்க்குறான், மகா புருஷர்களை பார்க்குறான். அவெஞ்சர்ஸ்னால் என்ன, அவங்கெல்லாம் சூப்பராக ஹியூமன்ஸ், அவங்கள பார்க்குறான். அந்த குழந்தைய கதை தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கும் அம்மா ஒருத்தங்க ஒரு மாமா வந்திருக்காரு, அவரை போய் நீ சந்திக்கணும், அவர் பக்கத்தில் உட்காரணும். நாங்கள்லாம் சின்ன வயசில், எனக்கு தெரியும் திருமூர்த்தி காந்தி, நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்படியே அண்ணாந்து பார்ப்போம், லோ ஆங்கிளில் பார்ப்போம், அப்படியே அவர் அப்படியே ரசித்து பார்ப்போம். இன்றைக்கி குழந்தைங்களாம் ரசித்து பார்க்குற டைம் இல்லை, குழந்தைகளுக்கு ரசனையே போய்விட்டது. நல்லா யோசிச்சு பார்ப்போங்க, அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைகள் எப்படி இருக்கும்? 16 வயசில் செக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்குதுங்க, எல்லா ஃபோர்னோகிராஃபியும் இருக்குது. 13 வயசில் தம் அடிக்கிறான். என் இளைஞன் 16 வயசில் சாராய கேட்டில் காலையில் 6 மணிக்கு நிற்கிறான். யார் மாறல் சொல்லித்தருவான்? இந்த உலகத்துக்கு இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, பண்ண வேண்டிய வயசில் பண்ணணும்னு யார் சொல்லித்தருவான்? அப்போ கதைகள் இருந்துச்சு, பாட்டிகள் இருந்தாங்க, தாத்தாக்கள் இருந்தாங்க, மாமாக்கள் இருந்தாங்க.